Hi friends, welcome to our channel Akil Simbu. இன்னைக்கு சப்பாத்திக்கு மாவு எப்படி பிணையிறதுன்னு சொல்லி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது போல மாவு பிணைஞ்சோம் அப்படினா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா இருக்கும். லேயர் லேயரா வரும், நல்லா உப்பி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல இந்த டம்ளர்ல 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 1/2 கப் மாவு தான் எடுக்க போறேன். அதனால 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம். இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்ல 1/2 கப் மாவு எடுத்துக்கேன். இப்போ இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்தியாச்சு. இத நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் பிணையறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு தண்ணி அதிகமா போச்சுனா நீங்க கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. அதே போல மாவு அதிகமா இருந்துனா லைட்டா மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சமா தெளிச்சுக்கறேன். இது போல நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா இருக்கும். மாவு பிணைஞ்சாச்சு பாருங்க, சாஃப்ட்டா இருக்கு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். லைட்டா மேல எண்ணெய் தேய்ச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு உருட்டிக்கலாம். இந்த அளவு உருண்டை பிடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். இப்போ நம்ம உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் உருட்டிட்டு திரும்பவும் ஆயில் எடுத்து சென்ட்ரல் இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு முக்கோண ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ஷேப் கொண்டு வந்துட்டு இது திரும்பவும் உருட்டிக்கலாம். உருட்டியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உருட்டியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் வச்சுக்கலாம். தோசைகள் சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ சப்பாத்தி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போட்டதுமே திருப்பி போட்டுருங்க. ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றணும்ல, அதுலேயே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தியில் வந்து பபுள்ஸ் வருது, அதாவது உப்பி வருது. பாருங்க, நல்லா தெரியும். பாருங்க, சப்பாத்தி நல்லா உப்பி வருது. அடுத்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா உப்பி வருது. நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இந்த சப்பாத்திக்கு நான் இன்னைக்கு தக்காளி கடையல் செஞ்சிருக்கேன். இந்த தக்காளி கடையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும், லேயர் லேயரா இருக்கும். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. பாருங்கள், லேயர் லேயராக இருக்குது. 3 லேயர் இருக்குது. நம்ம மடித்து தேய்ச்சோம்ல,
அதனால நம்மளுக்கு லேயர் லேயராக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். மூணு லேயர் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.